டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் இலங்கைக்கு எதிரான நகர் தீர்மானத்தை அமெரிக்கா இன்று சமர்ப்பித்தது. பயங்கரவாதத்தை களைவதற்கான இத்தகைய நடவடிக்கையையும் சர்வதேச சட்டத்தின் கீழ் வரும் கடப்பாடுகளை மதித்தே மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக சர்வதேச மனித உரிமைகள், அகதிகள் மற்றும் மனிதாபிமான சட்டங்களை ஏற்று செயற்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் சட்டத்திட்டங்களை மீறி டாஸ்மான் தலைமையிலான நிபுணர்கள் குழு இலங்கைக்கு எதிரான சர்வதேச விசாரணையை ஆரம்பிக்குமாறு மனித உரிமை பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க யோசனை போதுமானது அல்ல. போர்க்குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை கண்டறிய சுயாதீன விசாரணை நடத்தும் செயற்பாடுகளை பேரவை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி சோகமயமான முடிவினை எதிர்நோக்கியமைக்கு தகுதியற்ற வேட்பாளர்கள் போட்டியிட்டமையே காரணம் என்று ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்திருக்கிறார். கட்சியிடமிருந்து வேட்பாளர் நியமனங்களை பெற முடியாமல் ஏமாற்றம் கொண்டவர்கள் கட்சிக்கு எதிராக தேர்தலில் செயற்பட்டனர் என்றும் அவர் சொன்னார். ஆப்கானிஸ்தானின் தென்பகுதியில் ஏற்பட்ட பாரிய பனிச்சரிவில் சிக்கொண்டு ஆக குறைந்தது 43 பேர் உயிரிழந்தனர். மேலும் நூற்றுக்கணக்கானோர் பனிக்குள் சிக்கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஜகிஸ்தானின் வடபிரதேச எல்லைக்கு அருகே அமைந்துள்ள பதக்ஷான் கிராமம் முழுவதுமே பனிச்சரிவில் மறைந்தது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.